50 ஆண்டுகளில் 30 ஆண்டுகாலம் எந்த கட்சிக்கும் அந்த ஒரு வரலாறு கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் 30 ஆண்டுகாலம் தமிழ்நாட்டை ஆண்ட ஒரே கட்சி, ஒரே இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அதே போன்ற 5 முதலமைச்சர்கள் கண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம். பேரறிஞர் அண்ணா அவருடைய கனவினும் தந்தை ஈவேர பெரியாருடைய கனவினையும் லட்சியங்களையும் செயலாக்கியவர் பொன்மலைச்செம்மல் புரட்சித்தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கழகத்தை ஒரு எஃகு கோட்டையாக 1.5 கோடி தொண்டர்கள் கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்றி காட்டி இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூட சட்டமன்றத்திலே தனக்கு பின்னும் கட்சியை பொறுத்தவரை 100 ஆண்டுகாலம் தலைக்கும் வளரும் ஓங்கும் என்கின்ற அந்த கருத்தை சொன்னார்கள். எனவே பொன்மலைச்செம்மலுடைய அந்த தொலைநோக்கு பார்வையோடு சொன்ன சத்திய வார்த்தைகள், இதே இதுவும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு சொன்ன சத்திய வார்த்தைகள் இன்றைக்கு பொன்விழா கண்டு இந்த மாபெரும் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் எத்தனையோ சோதனைகள் எல்லாம், இன்னல்களை எல்லாம் தாங்கி, துன்பங்கள் எல்லாம் தாங்கி ஒரு வீரநடை போட்டு, வெற்றிநடை போட்டு ஒரு மாபெரும் வெற்றிகளை பெற்றிருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அந்த வகையில் பொன்மலைச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது இந்த இயக்கத்தை பொறுத்தவரை ரத்தம் சிந்தி உருவான இயக்கம், பூலாவரி சுகுமாரன் போன்ற சகோதரர்கள், வத்தலகுண்டு ஆறுமுகம் போன்ற சகோதரர்கள், இது போன்ற எண்ணற்ற சகோதரர்கள் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி வளர்த்த இயக்கம். புரட்சித் தலைவர் இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது எள்ளி நகையாடினார்கள். இந்த இயக்கம் அதிமுக என்கின்ற இயக்கம் புரட்சித் தலைவர் படம் போல 100 நாளுக்கு மேலே தாங்காது, அதோடு இந்த கட்சி மூடு விழா கொண்டாடிவிடும் என்று எல்லாம் விமர்சனம் செய்தார்கள். ஆனால் விமர்சனம் செய்தவர்களெல்லாம் வீட்டிற்கு அனுப்பி நாட்டிற்கு எப்போதுமே தேவை அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடி எங்கும் பறக்க வேண்டும் என்ற வகையிலே இன்றைக்கு பொன்மலைச்செம்மல் மறைந்தாலும் இன்றைக்கு 1.5 கோடி தொண்டர்கள் மட்டுமல்ல உலகம் முழுமையும் வாழுகின்ற அத்தனை தமிழ் நெஞ்சங்கள் இன்றைக்கு குடிகொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று இதே இதுவும் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் மறைந்தாலும் இன்றைக்கு ஒவ்வொரு தொண்டர்கள் மத்தியிலும் இன்றைக்கு குடிகொண்டு அப்படிப்பட்ட தலைவர்கள் உருவாக்கி கட்டி காப்பாற்ற இந்த மாபெரும் இயக்கம் பொன்விழா கண்டிருக்கின்ற இந்த வேளையிலே ஒரு சிறப்பான நிலையிலே இதே இதுவும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா அன்றைக்கு வந்து சிறப்பான முறையிலே வீர வரலாற்றினுடைய வெள்ளி விழா மாநாடு நம்முடைய இதே இதுவும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நெல்லையிலே கொண்டாடினார்கள். எனவே அந்த வகையில் ஒரு எழுச்சியோடு எப்படியெல்லாம் கொண்டாடப்பட வேண்டும் என்கின்ற அந்த கருத்து தலைமை கழக நிர்வாகிகள் மத்தியிலிருந்து பெறப்பட்டு அதையெல்லாம் எப்படியெல்லாம் கொண்டாடப்பட வேண்டும் என்பது குறித்து தலைமை கழகம் நம்முடைய இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் அதை அறிவிப்புகளாக வெளியிட இருக்கின்றார்கள். எனவே மிகப்பெரிய அளவிற்கு ஒரு மக்களுடைய செல்வாக்கு பெற்றிருக்கின்ற இயக்கம், அந்த இயக்கம் பொன்விழா கண்டிருக்கின்ற வேளையில் இந்த பொன்விழா ஆண்டு என்ற காரணத்தினால் மிகப்பெரிய அளவில் இந்த விழா வந்து கொண்டாடுவதற்குரிய அந்த கலந்துரையாடல் தான் இன்றைக்கு நடைபெற்றது. இல்லை, அது கருத்துக்கள் தலைமை கழக நிர்வாகத்தில் கேட்கப்பட்டது. ஆனால் கேட்கப்பட்ட கருத்தின் அடிப்படையிலே நம்முடைய ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் அந்த கருத்தின் அடிப்படையிலே அறிவிப்புகளை வெளியிடுவார்கள். நான் சொல்வது சரியாக இருக்காது. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் உண்மையான எதிர்கட்சி நாம் தமிழர் தான்.
இது இன்றைக்கு 1,46,00,000 வாக்குகள். இதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்த பிறகு அதே போன்று புரட்சி தலைவர் மறைந்த பிறகு இந்த இயக்கத்தை எந்த கொம்ப நினைத்தாலும் ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது. எனவே அந்த வகையில் இன்றைக்கு வந்து வீறு கொண்டு இன்றைக்கு வந்து 1,46,00,000 இன்றைக்கு வாக்குகள் பெற்று ஒரு இமயமலை போல உயர்ந்திருக்கின்றது. இமயமலை போல இருக்கின்ற இந்த இயக்கத்தை பார்த்து பரங்கிமலை போல தாழ்ந்து கிடப்பவர்கள் அவர்களெல்லாம் சொல்வது என்பது உண்மையிலேயே இது 21ஆம் நூற்றாண்டினுடைய ஒரு சிறந்த நகைச்சுவைத்தான் நிச்சயமாக எடுத்துக்கொள்ள முடியும். இல்லை அப்படியெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. நீங்கள் தான் அது மாதிரி கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் வியூகங்கள் காரணமாக சில கருத்துக்கள் வந்து அவர் சொன்னார். அவர் எனவே அது வியூகங்கள் பொறுத்தவரை ஒரு எல்லாமே வந்து ஒரு தேர்தலை வந்து ஒரு நல்ல வியூகங்கள் அமைத்து மக்களை சந்திச்சிருக்கின்ற ஒரு இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதில் அந்த கருத்தின் அடிப்படையில் வந்து எந்த ஒரு வியூகத்தில் வந்து எந்த வித ஒரு குழப்பமும் இல்லை, எந்த ஒரு மாறுபட கருத்தும் இல்லை. இதுங்க அதெல்லாம் உங்களுக்கு உரிய நேரத்தில் உரிய நாளில் அது குறித்தெல்லாம் வந்து அறிவிப்பு வந்து கட்சி வந்து வெளியிடும். எதுப்பா? இல்லை இல்லை, என்னை பொறுத்தவரை ஒரு சாதாரண தொண்டை நான். எப்போதுமே சரி, பதவி எனக்கு வந்து 2ஆம் பட்சம்தான். நான் வாழ்க்கையிலே வந்து பெருமை கொள்ளுகின்ற ஒரு விஷயம் என்று சொன்னால் நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் என்கின்ற அந்த ஒரு பெருமை எனக்கு போதும். எனவே அந்த ஒரு பெருமை எனக்கு இருக்கும்போது அது வந்து எனக்கு வந்து இப்போ கட்சி பார்த்து எது பண்ணாலும் சரி, அதை பொறுத்தவரை நான் வந்து அது வந்து எந்த ஒரு பணியாக இருந்தாலும் சரி, அது ஒரு பதவியாக நினைப்பதில்லை, பணியாகத்தான் நினைக்கின்றேன். ஆனால் என்னை பொறுத்தவரை வந்து ஒரு தொண்டனாக இருப்பதிலே நான் வந்து பெருமை கொள்கின்றேன். வருகின்ற 16ஆம் தேதி திருமதி சசிகலா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய நினைவிடத்தில் சென்று மரியாதை செலுத்த சொல்லியிருக்காங்க. தொண்டர்களை சந்திக்க போகணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அதிமுக நடைபெற இன்றைய கூட்டத்தில் அவங்க அவங்க ஒரு கருத்து, ரெண்டு மூணு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கருத்து, புரட்சி தலைவருடைய தொண்டர்கள் புரட்சி தலைவருடைய தொண்டர்கள் எங்கேயும் போக மாட்டாங்க. அது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். புரட்சி தலைவருடைய ரத்தம் ஓடுற ஒரு தொண்டன், புரட்சி தலைவி அம்மாவுடைய ரத்தம் ஓடுற தொண்டன், சாகும் வரை அவன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருப்பான். அவன் எங்கேயும் போக மாட்டான், அதனால் இவங்கக்கிட்ட போக மாட்டான். அது நல்லா எழுதி வச்சுங்க நீங்கள். ஒன்று. ரெண்டாவது, சிறையிலிருந்து வந்தவங்க அப்போ ஏன் போல அப்போ இது அம்மாவுடைய நினைவிடத்துக்கு? அப்போ 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 போயிருக்கணுமே. அப்போ போகலை. ஆனால் இப்போது ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக எல்லா வகையிலும் பொதுமக்களாலும் சரி, அதே போன்று தொண்டர்களாலும் புறக்கணிக்கப்பட்டவர்கள் இவர்கள். இவர்கள் வந்து திடீர்னு வந்து நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னா எங்கே வேணாலும் போங்க, உங்கள் பக்கம் யாரும் வரமாட்டாங்க. ஓகே, நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.